சர்வதேச மகளிர் தினம் இன்று கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் மகளிர் நலனுக்காக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து மத்திய நிதித்துறை அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. கடந்த 7 வருடங்களாக மகளிர் அதிகாரத்திற்காக பல்வேறு திட்டங்களும் சிறப்பு சட்டங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பொருளாதார அதிகாரம் மற்றும் வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் கடந்த 2016 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டத்தில் மகளிர் தொழில் முனைவோருக்கு இதுவரை 20,749 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் பயனடைந்தவர்களில் 81% மேற்பட்டோர் மகளிரே என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் 10 லட்சம் ரூபாய் கடன் தொகை திட்டமான முத்ரா கடனுதவி திட்டத்தின் கீழ் 68% மேற்பட்ட மகளிரே கடன் பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் 6,36,000 கோடி ரூபாய் மகளிருக்கு கடன் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட அனைவருக்கும் வங்கிக் கணக்கு திட்டத்தின் கீழ் இதுவரை 41,93,00,000 வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதில் மகளிருக்கு மட்டும் 23,21,00,000 வங்கிக் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய நிதித்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.